டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் டாஸ்மாக் சங்க நிர்வாகிகளுடன் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம். மணிவண்ணன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக தமிழக மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரவைத்துறை அமைச்சர் முத்துசாமி டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க நிர்வாகிகளை கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் முத்துசாமி நேரில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். மேலும் அப்போது இந்த டாஸ்மாக் நிர்வாக குழு கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக டாஸ்மாக் பணியாளர்கள் அலுவலக பணிகள் சம்பந்தமாக சென்று வர ஏற்கனவே வழங்கப்பட்ட ரூபாய் 500 750 உயர்த்தி வழங்க வேண்டும். அதே போல கடைகளை சுத்தமாக பேணுவதுடன் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ததாக புகார் இல்லாமல் உள்ளவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். அதே போல கடைகளில் உடையும் பாட்டிலுக்கு இழப்பீடாக ரூபாய் 100 வழங்குவது ஆகியவை குறித்து முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில தற்போது தலைமைச் செயலகத்துல டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார்.